நாட்டு மாடுகள் விதவிதமான காளைகள் பசுக்கள் மாடு கொண்டு வந்துருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகளும் நிறைய வந்து களை இறங்குது. வாங்க நண்பர்களே, பதிவு இந்த வாரம் என்னென்ன வீடு என்னென்ன ரேட்டில் வந்து இறங்கியிருக்குன்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போட்டிருக்கோம். அது போக வெட்டுக்கும் கூட நிறைய மாடுகள் போகுது. நாம் இப்போ பதிவுக்கு போகலாம், வாங்க. அதுக்குள்ள காலை ஒண்ணு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சங்கடத்துல கேட்டேன், ஆனா அவங்க வந்து என்னோட விலை சொன்னது 60,000 சொன்னாப்புல. கடைசியில கறிக்கு வித்தது 32,000 வித்தாரு. அந்த 32,000 அம்மாட்ட கொடுத்துருந்தா நம்ம வாங்கி கொண்டே பேர் சொல்ற அளவுக்கு வளர்த்துட்டு போவோமே. அப்படி நேத்து நான் ஒரு மாடு கொண்டு வந்தேன், பால் மாடு தான், சரி வளர்ப்பு கொடுப்பாங்க கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்தேன். கொண்டு வந்த இடத்துல அவங்க கறிக்கு தான் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால மாடை கொடுக்காம திருப்பி வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டேன். எப்படிதான் வளர்த்த மாடை கறிக்கு விற்க மனசு வருதோ, சங்கடமா இருக்கு. அதுவும் போக இப்ப நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பழக்கத்துகள்ல மாடு கொடுக்குறோம்னு பூரா கறிக்கு தான் கொடுக்குறாங்க. இப்ப இதே 80 மாடு நிக்குது. ஒரு மாடு போய் நான் வளர்க்கறதுக்கு கேட்கறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. பூரா வந்து இந்த காசு 1,000 ரூபா 2,000 ரூபால பெருசா நினைச்சுக்கிட்டு கறிக்கு தான் கொடுப்பாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு இருக்கு மஞ்சள் மாடு. 4 மாடு 2 மாடு முத காசுல காசோட கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 மாடு போய் விலை கேட்டே விலையே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. வளர்ப்புக்கும் சொல்லி கேட்கும்போது கேட்டுமே விலை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சரி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோட விட்டாச்சு. மஞ்சள் மாடு வளர்க்குற ஆசையே இல்லை. நானும் அந்த பையன் அவ்வளவு 3 வயசில் 3வது படிக்கும் போது எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், பையன் ஒரு கண்டுபிடி வாங்கி கொடுப்பா அப்படின்னு. அவர் எங்கள் அப்பா வந்து வாங்கும்டா வாங்கும்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்பையிலேருந்தே ஸ்கூலில் ஒவ்வொரு வயா சேர்த்து சேர்த்து ஒரு கண்டுக்குட்டி வாங்கினேன். கண்டுக்குட்டி வாங்கி வளர்த்து காலேஜ் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கல, எங்கள் அப்பா வந்து மாடை விற்றுப்பிட்டார் எனக்கு தெரியாமல். காலேஜ் படிக்க முடியாது, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஒரு மாதம் போக மாட்டேன்ட்டு திருப்பி ஒரு மாடு வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் வயசாக அதுக்கப்புறம் நானாக சம்பாரிச்சு நானாக மாடு வாங்கினேன். இப்போ எங்கள் வீட்டில் 3 மாடு நிற்கிது. 3 ஜல்லி நிற்கிது. ஆமாம், 3 மாடு நிற்கிது. 3 ஓரளவு நல்லா விளாடுங்க. எல்லா மஞ்சள் எங்கே மஞ்சள்னால நம்மளை சாப்பிட்றோமோ இல்லையோ மஞ்சள் மாடு. மஞ்சள் வெளிவரட்டு வாடி ரெண்டுக்குமே மாடு இருக்குண்ணே, ரெண்டுக்குமே அவுத்துருக்கு. மாடு வேற அவுத்துட்டு வராங்க. இதெல்லாம் கேட்டு பாருங்களேன், இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கேட்டோம்னா நம்மளே சொல்லுவாங்க 40,000 சொல்லுவாங்க. அதே அவங்க கறிக்கு எவ்வளோ கேட்பாங்க, 30,000 போயிருவாங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. இதனாலேயே இங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு யோசிப்பேன். என்ன பண்றது, சந்தை பெரியப்பா எடுத்துட்டாங்க பார்த்தானே ஆகணும். ஏன்னா இப்படி கறிக்கு போறதை பார்க்கல ரொம்ப வேதனையா இருக்கு. அவளை ஆசையை பாசமா வளர்த்துட்டு என்னையெல்லாம் நான் வளர்த்த மாடி கொடுத்துச்சு குத்தியே அதை விற்க மனசு இல்லை. மாடை வித்துட்டேன், சிவாஜிகார பையன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சோன்னு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அந்த பையன்ட்ட நான் காசை வாங்கல மாட்டுக்கு. இப்ப அந்த மாடை எனக்கு கொடுத்தான்னு சொன்னா போன கூட எடுக்க மாட்டேன். அந்த மாடு என் வீட்டுக்கார ஒய்ஃபும் சொல்றாங்க, எனக்கு அந்த மாடு தான் வேணும் வாங்குங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என் ஒய்ஃபு பசங்க எங்க ஊர் நீங்க வந்து பாருங்க, மேலூர் 18 குடி தான். 18 குடி. ஆமா சரி ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வளப்புக்கு தானே இருக்கிற அசோகங்க எங்க அசோகங்க சரி இறக்கி கட்டுங்க, பல்ல மட்டும் மாத்துக்கிறேன். என்ன ராகத்துல சேருங்க? புளிக்குளம். எத்தனை வருஷம் தான் இருக்கா? என்ன 4 வருஷம். 4 வருஷம். 4 பல்லு போட்டுச்சு, 2 வருஷம் கண்டு இதைத்தான் வில பேசிட்டு இருக்கீங்க. ஹாய் ரொம்ப நன்றிங்க.
ரெண்டு மாடு ஒரே மாதிரி ஜோடியாக வந்திருக்கு. உங்கள வந்து மரம் வந்திருக்கு, நல்ல திமில் அழகு முகலட்சணத்தோட ஜம்மன் இருக்கு. ஆனால் இது என்ன வர்க்கத்தில் செய்கிறோம்? நாட்டுக்காலை. நாட்டுக்காலை இல்லை புளிக்குளமா இல்லை உப்பளச்சேரியா கேட்டார். புளிக்குளம். புளிக்குளம் புளிக்குளம் வர்க்கங்கிறார் அண்ணன். பார்க்குறக்கு நல்லா திமில் கட்டு உடல் அழகோட பார்க்குறக்கு ஜம்முன் அட்ராக்ஷனாக இருக்குது. அதே மாதிரி இது எத்தனை வயசுனா இருக்கும்? வயசு பல்லு எத்தனை போட்டிருக்கோம்? பல்லு ரெண்டு பல்லாக இருக்கு. ரெண்டு பல்லுங்களா? அட்டகாசமா இந்த மாடு வந்து புளிக்குளத்தில் சேருங்கிறாங்க. திருவிழ அளவு உடல் வாயு எல்லாமே பார்க்குறது ஜம்முன்னு இருக்குது. கீழே வந்து வெள்ளம் வந்திருக்கு. புளிக்குளம் இல்லைன்னா உப்பளச்சேரி சிவா இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் ஒரு வியூ பார்த்துடலாம். பார்த்து மாடு பட்டாசா இருக்கு. ஆனால் மிரளி அவங்க இந்நேரம் நம்ம கதிரிக்கு ரிக்கெட் அடிச்சிருக்கு அந்த காலக்கண்ணு. அண்ணா வணக்கம். பேசிட்டு இருக்காங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க பேரு? இளையராஜா. இந்த மாடு வந்து என்ன ரகத்துல சேரும், என்ன வர்க்கத்துல சேரும்? கடையில் எடுத்தது புளிக்குளம் கடமாடு. சரிங்க, என்ன ரேட்டு வருண்ணா? 35 ரூபா. 35. எத்தனை ரூபா மட்டும் இப்ப மோதிட்டு இருக்காங்க? என்னென்ன மாடுகள் இருக்கு? ரொம்ப நன்றி. நீங்க ட்ரைனிங் கேது பண்ணிருக்கீங்களா? அவுக்காத மாடு. சரி, ஒரு மாடு வேணும் உங்களுக்கு தரப்போட்டு எடுக்கலாமா? நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கம்மம் ஏரியாவை சேர்ந்த மலை மாடுங்கிறாங்க. இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் பண்ணிருக்கானா? நல்ல உடல் அமைப்பு திமிழ் லட்சணம் பாக்குறக்கே ஜம்முன் இருக்கு. குறை மாதிரி தெரியுது பாக்குறக்கு. இல்ல மாடு. இல்ல மாடு. இல்ல மாடுங்கிறாங்க. அதெல்லாம் வந்துருங்க. உங்க பேரு? என் பேரு பாண்டி. பாண்டி, நீங்க வியாபாரியா வளர்த்தி கொண்டாந்து வைக்கிறீங்களா? வியாபாரி. என்னென்ன சந்தைக்கு போவீங்க? பணப்பாறவும் இங்க வரும், புதுக்கோட்டை. புதுக்கோட்டை வருவீங்க. சரிங்க, இப்ப இந்த மாடு வந்து என்ன விலை வரும்? 40 ரூபா. சரி, ஓகேங்க. இது மாதிரி வேற மாடுகள் வச்சிருக்கீங்களா? கிடக்கு மாடு. கிடக்கு. எத்தனை மாடுகள் இருக்குங்க? ரெண்டு மாடு இருக்கு. உங்க நம்பர் இது கொடுக்க முடியுமா? தேவைப்படுறோம். அப்ப ஜல்லி வேணும்னாலும் வாங்கி தருவீங்க? ஜல்லிக்கன்று வேணும்னாலும். சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மூணு ஜல்லி காளைகள் கொண்டாந்துருக்காங்க. ஒண்ணு வந்து புளிக்குளங்களா? புளிக்குளம் காளை கன்று ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அது போக நாட்டு மாடு கன்றுகள் ரெண்டு கொண்டாந்துருக்காங்க. அது வந்து ஜல்லி காளைகள் தான். நாட்டு மாடுகள்னா இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த மாடுகள் நாட்டு மாடுகள் அப்படிங்கிறாங்க. இது பாத்திரலாம். இந்த ரெண்டாவது இருக்கிற மாடு திமிழ் அழகு முகலட்சணத்தோட ஜம்முன் இருக்கு. பாக்குறதுக்கு அட்ராக்ஷனா நல்ல உடல் கட்டு. அதனால வளச்சு வளச்சு போக வேண்டியதா இருக்கு. ஐயா, இதுல நெத்தில மரம் வந்திருக்கு. சில மாட்டுகளுக்கு வரும்.
இந்த மூணு மாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஐயா தான் கொண்டாந்துருக்கிறாரு. மூணுமே பார்க்குற ஜம்முன் இருக்கு. ஐயா வணக்கம், உங்கள் பேர்? வீரமுத்து. இருங்க ஒரு நிமிஷம். வணக்கம், உங்கள் பேருங்க? வீரமுத்து. இப்போ நீங்கள் கொண்டாந்துருக்கிற மாடுகள் ஒன்று என்ன விலை வருங்க? என்னென்ன சந்தைக்கு போவீங்க? மேலூர், மணப்பாறை போவீங்க? மாடுகளும் எடுப்பீங்க? இந்த மாதிரி காளைகள் தேவைப்படுது வாங்கலாங்களா? இந்த மாதிரி காளைகள் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட போன் வாங்கலாங்க? உங்க போன் நம்பர் இது குடுக்கறீங்களா? உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. 98 42 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44 48 44
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மூணுமே நாட்டு மாடுகள்ங்கிறாங்க. அதாவது வீட்லேயே வளர்ந்தது ஒன்று வந்து சாரி மாதிரி இருக்குது, இன்னொன்று எல்லாமே திருவிழா அழகு முகலட்சணத்தோட ஜம்முன் இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக. இதெல்லாம் எத்தனை பல்லுமே போட்டிருக்கோம், பல்லு எத்தனை போட்டிருக்கோம், ஒன்றும் சேர்ந்துருக்குங்க, எல்லாத்துக்குமே பல்லு சேர்ந்துருக்கு. இது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு வயசு, ஒரே வயசா தான் இருக்கு. சரி ஓகேம்மா, இது எல்லாத்துக்குமே ஒரே வயசு தான் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 5 ஜல்லி மாடுகள் கொண்டாந்துருக்காங்க, ஜல்லி காளை கன்றுகள். இது ஒவ்வொன்றும் எத்தனை வயசு இருக்குமா, எத்தனை பல்லு போட்டுருக்கலாம், பல்லு சேர்ந்த மாடு, பல்லு சேர்ந்த மாடு தான். ஜல்லியில எல்லாம் அவுத்துருக்குறாங்களா, அவுத்துருக்கேன். இதெல்லாம் காது அறுத்துருக்குறாங்களா, இருக்கு அப்படி நின்று விளையாடுமா, செம்மரம் வந்த மாதிரி அது என்னன்னா எந்த ஊர் மாடா வரும் கண்டராயன்பட்டி திருப்பத்தூர் ஏரியா. சரி சரிங்க, சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.